வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகள் மே 10 வரை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன. பணிகளை நிறுத்தி வைக்க அறிவுறுத்தியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார். மகேஸ்வரி, இது பற்றி விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வழக்குகளானது கோவில் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதியரசர்கள் மகாதேவன் மற்றும் ஆதிக்கேசவுடைய அமர்வில் மீண்டும் விசாரணை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்போது மனிதாரன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது 106 பெருவெளி நிலம் பல்லாருக்கு சொந்தமானது எனவும், 150 இந்த புராதனமான பகுதியான இங்கு எந்த கட்டிடமும் மேற்கொள்ளக்கூடாது எனவும், புராதன சின்ன ஆணையத்தினுடைய ஒப்புதலை அரசு பெறவில்லை எனவும், அந்த பகுதியில் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ள பக்தர்கள் விரும்பவில்லை, அந்த பகுதியை ஆய்வு செய்யக்கூடிய மாநில தொல்லியல் துறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை என்பதால் மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது வள்ளலார் சர்வதேச மையம் பிரதான கோவிலுக்கு அருகில் அமையவில்லை எனவும், 99.90 கோடி ரூபாய் செலவில் 500 அமரக்கூடிய வகையிலான தியான மண்டபம், தர்ப்பமாலை புதுப்பிப்பு மற்றும் டிஜிட்டல் நூலகம், கழிவறை, சாலை வசதி, பக்தர்கள் தங்குமிடம், வாகனங்கள் நிற்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும், இது சொத்தானதே கோவிலுக்கு சொந்தமானதாக இருக்கும் என தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பெருவெளி பகுதியான 71 3 பரப்பளவில் மட்டுமே கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும், தொல்லியல் துறை ஆய்வில் சில தொன்மையான படிமங்கள் கிடைத்துள்ளதால் அந்த பகுதிகள் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், அந்த பகுதியில் தொல்லியல் துறை நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் வரை கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், தொன்மையான கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அது பாதுகாக்கப்படும் எனவும் அரசு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நிபுணர் குழு அறிக்கை அளிக்க 3-4 வரை ஆகலாம் என்பதால் கட்டுமான பணிகளை ஏன் நிறுத்தி வைக்கக்கூடாது என நீதியரசர்கள் அரசு தரப்பை கேட்டபோது பணிகளை நிறுத்தி வைக்க அறிவுறுத்துவதாக தலைமை வழக்கறிஞர் உறுதி தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணையை மே 10 தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி மகேஸ்வரி.